ஹாய், திஸ் இஸ் மோனிஷா. வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சாட்ஸ். தம்னையில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க, நாங்கள் வந்து திருப்பதி பிளாக் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. நாங்கள் வந்து பெங்களூர் டு திருப்பதி வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஆர்கே ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் ட்ராவல்ஸில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் போய் தான் புக் பண்ணணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இடையில நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கீழ் திருப்பதியில் வந்து மார்னிங் ஒரு 4:30 போல் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ கீழ் திருப்பதி டு மேல் திருப்பதி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, அதே மாதிரி கார் ஆட்டோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நாங்கள் கரெக்டாக வரும்போது பஸ் வந்தனால பஸ்லேயே எடுத்துட்டோம். சப்தகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பஸ்ஸில் தான் வந்தோம். ஸோ பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா பெர் ஹெடுக்கு 90 ருபீஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து 90 ருபீஸ், குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டிப் நம்பர் 1, நீங்கள் திரும்பலால ரூம் புக் பண்ணும்போது மறக்காமல் ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆர் ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா டோக்கன் தரமாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ரூம் அலகேட் ஆயாச்சு. நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு ரூம் டூர் வந்து காமிச்சிடுறேன். ஸோ டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு ஒரு வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் இருக்காது. சிம்பிளாக வந்து ஒரு ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு மெயின்டைன்லாம் பண்ணுறதில்ல போல், அங்கங்கே உடஞ்சிருந்துச்சு அண்ட் அதே மாதிரி அழுக்காகவும் இருந்துச்சு. ரொம்ப பெருசாலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடில் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா பெட் ஸ்ப்ரெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு கொடுத்துருந்த பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்த உடனே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு, அது வந்து வாஷ் பண்ணுறாங்களா இல்லையானே தெரில, அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் உள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது, அதான் வந்து பெட்ரூம். ஸோ உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் போட்டிருக்காங்க அண்ட் பாத்ரூம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பெட் வேணுமா ரெண்டு பெட் வேணுமா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணிக்கலாம். சைடில் வந்து லக்கேஜ் எல்லாமே நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு வெளியில் இந்த மாதிரி தான் வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ட்ரெஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணா கூட உள்ள இருந்துட்டு நம்ம வந்து வெளியில சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. சோ தாராளமா வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வந்து இதுல ஸ்டே பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, ரூம் புக்கிங் கியூவில் நிற்கும் போது இடையில புரோக்கர்ஸ் யாராவது வந்து ரூம் வேணுமான்னு கேட்பாங்க, வேண்டாம்னு சொல்லிடுங்க. இல்லாட்டினா உங்ககிட்டயே காசை வாங்கிட்டு இந்த மாதிரி கம்பி எகிரி குதிச்சு இல்லாட்டினா குனிஞ்சு போக சொல்லிடுவாங்க. இடையில போலீஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன காரணம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்படி டீசெண்டா தெலுங்குல திட்டி வந்து அனுப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம லைன்ல ஃபாலோ அப் பண்ணணும். நீங்க புரோக்கர் கிட்ட கொடுத்த காசும் போயிடும். சோ சேவ் மணி. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ரூமை விட பாத்ரூம்ஸ் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஹீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி நீட்டாக சானிடைஸ் பண்ணி டெய்லி வந்து வாஷும் பண்ணிடுறாங்க நமக்கு. அண்ட் பார்க்குறதுக்கும் வந்து நல்ல பெரிய பாத்ரூமாக தான் இருக்குது, ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஹீட்டர் வந்து எந்த பாத்ரூம்லேயுமே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. காமனாக வந்து சுடு தண்ணிக்கு வெளியில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நம்ம அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்துக்கணும். அண்ட் ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் போட்டு நல்லா ப்ரொடெக்டிவாக வச்சுருக்காங்க. எங்களுக்கு பிளாங்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்கெட் தான் கொடுத்துருந்தாங்க, பட் நான் வந்து அது யூஸ் பண்ணலை. ஸோ ரூம் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் மட்டுமே நம்ம 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 50 ருபீஸ் பெர் ரூமுக்கு. நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 500 அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து திருப்பி உங்கள்கிட்டே கொடுத்துருவாங்க. டிப் நம்பர் 3, ஸோ ரூம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அலோகேட் ஆனதுக்கப்புறமா கேஷ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்லி யூபிஐ டிரான்சாக்ஷன் அக்செப்டட். வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்து கிளம்பிட்டோம். அப்படியே சரி சும்மா கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம். அண்ட் பிளேஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மார்னிங் நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு வாக்கிங் போகணுன்னா நல்லா வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு. அதே மாதிரி வெதரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சில் கிளைமேட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வாக் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பொட்டானிக்கல் பார்க் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் அப்படியே நடந்துகிட்டே இருந்தோம். நிறையா வந்து ஸ்டாச்சூஸ் மானுமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா விளையாடிட்டு வரலாம். ஈவினிங் அண்ட் மார்னிங் டைம் வந்து இங்கே போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது.
ஸோ பொட்டானிக்கல் பார்க்லேயும் வந்து கொஞ்ச நேரம் நல்லா வாக் போயிட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எந்த கடைக்கு வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா விசிபி அப்படின்ற ஒரு டிஃபன் ஸ்டாலுக்கு வந்து வந்திருந்தோம். அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி வச்சுருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மதியானம் லஞ்ச் அண்ட் ஈவினிங் டின்னர் எல்லாமே வந்து அங்கேயே சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம போய் நமக்கு என்ன பிடிக்குதோ எந்த கடையில் பிடிக்குதோ வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை, ஆவரேஜான டேஸ்ட் தான். பட் காஸ்ட் வந்து நம்ம வெளியில் சாப்பிட்றத விட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு வேர்த் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு தரிசனம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 8:00. ஸோ நாங்கள் ஒரு 4:00 போல் எல்லாமே ரெடி ஆகிட்டோம். இப்போ லக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திங்ஸ், கேமரா, லேப்டாப், இந்த மாதிரி ஃபோன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க கோயிலுக்குள்ளே. ஸோ அதனால் நாங்கள் வந்து லாக்கர்ஸ் தேடி போயிருந்தோம். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பும் இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே வந்து ஃப்ரீ லாக்கர்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதுக்கு பேர் வந்து பத்மநாப நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம போய் ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் கொடுத்து நம்மளோட லக்கேஜஸ் மெயினான திங்ஸ் எல்லாத்தையுமே லாக்கர்ஸில் சேஃப்டியாக வச்சுட்டு போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா சாமியுடைய சப்பரம் தேர் ஊர்வலம் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கோயில் யானைக்கு வந்து ரெண்டு யானைக்குமே நல்லா அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பின்னாடியே பார்த்தீங்கன்னா யானையை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து தேர் ஊர்வலம் வந்து சாமியை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. అదిగో చూడండి చూడండి మొక్కో దగ్గరికి వచ్చినట్టు చూడు మొక్కోండి தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 6:30 போல் நாங்கள் க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணோம். 6:30 வெளியில் வரதுக்கு வந்து கரெக்டாக 11:00 ஆகிடுச்சு. ஸோ 11:00 அப்புறம் தான் நம்ம வந்து லாக்கர்ஸில் வந்து ஃபோனெல்லாம் எடுத்துட்டு சரி அப்படியே ஷாப்பிங் மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்ற போயிட்டோம். அண்ட் கோயிலேருந்து வரதுக்கே அவ்வளோ கூட்டம், ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தனால நமக்கு வந்து கம்ப்ளீட்டாலாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் போயிட்டு கொஞ்சம் ஏதாவது திங்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லிட்டு வாங்கிட்டு டின்னரும் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு இந்த டே வந்து வைண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நைட் டைம்லையும் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி தான் இருக்காங்க. பட் ஒரு சில கடைகள் மட்டும் தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ரோட் சைடில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஓப்பன்லே தான் இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு இந்த டே வந்து அப்படியே வைண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ எங்களுடைய திருப்பதியில் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வந்து ஸ்டே பண்ணி இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து வெதர் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப குளிருது. பட் குழந்தையெல்லாம் வச்சுட்டு இங்கே வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, சில்னஸில் இருக்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் 1 day மட்டும் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சுற்றி பார்க்குறக்கு நிறையா இடம் இருக்குது, அதெல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் டிப் வாங்க இப்போ பார்த்துடலாம். டிப் நம்பர் 4. ஸோ அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமா ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ரூம் கீ வாங்க போகும்போது மினிமமாக 2 people போகணும். 2 பேர் போனால் தான் ரூம் தருவாங்க. சிங்கிளாக தான் போகணும். ஒருத்தராக போனீங்கன்னா கண்டிப்பாக ரூம் தர மாட்டாங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.